நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஆயிரத்தி எண்ணூற்றி 1853 ஆண்டு வடலூர் ராமலிங்கம் அடிகளார் ஆல் போடப்பட்ட விதை இன்று 8/2/2020 ராஜசிங்கமங்கலத்தில் வள்ளலார் இறையூர் சேவை அறக்கட்டளை தொடங்கப்பட்டது. பசித்தவர்களுக்கு பசிப்போக்க உருவாக்கப்பட்ட அமைப்பு. இந்த அமைப்பு ஏழைகளின் மருத்துவர் ஐயா டாக்டர் எம் செந்தில் நாயகம் பொற்கரங்களால் திறந்து வைக்கப்படுகிறது. வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் தொடங்கப்பட்ட அன்னதானம் இந்த பேரிடர் காலங்களில் தினந்தோறும் வழங்குவதற்காக ஆயத்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற அங்கத்தினர். வாரந்தோறும் 150 பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அறக்கட்டளைக்கு வரும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் பணியில் குழுவினர். மேலும் வர முடியாத மக்களுக்கு வீடு தேடி கொண்டு போய் அன்னதானம் வழங்கும் நமது குழுவினர். வள்ளலார் அறக்கட்டளை சார்பாக ஏழை மக்களுக்கு அரிசி, காய்கறி, மளிகைப் பொருட்கள் 40 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. பசி போக்குவதே ஜீவகாருண்யம். எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல பாவித்து சம உரிமை வழங்குவோரின் மனதில் இறைவன் வாழ்கிறான் என்று ராமலிங்க வள்ளலார் கூறியிருக்கிறார். எத்தனையோ பசித்தவர்கள் நம்ம அறக்கட்டளைக்கு வந்தால் உணவு கிடைக்கும் என் நம்பிக்கையில் வராங்க. அவங்களுக்கு நம்பிக்கை போகிற மாதிரி எங்கள் குழுவினர் சார்பாக எல்லோரும் ஒன்று கூடி சமைத்து அவளுக்கு உணவு வழங்கி வருது. மதிய நேரத்திலையும் இல்லாமல் இரவு நேரத்திலையும் அவங்களுக்கு சாப்பிட்ற வழியில் ஒரு சுத்தமாக சூழ்நிலையில் நாங்கள் கொண்டு வர பாத்திரத்தில் அவங்களுக்கு சாப்பாடு ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கபசுர குடிநீர். ராஜசிங்கமங்கலம் ஒன்றிய பகுதிகளில் சுமார் 60 கிராமங்களுக்கு 30,000 மேற்பட்ட பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் கொடுக்கப்பட்டு வருகிறது. மாவட்டம் ராஜசிங்கமங்கலம் வள்ளலார் இறையூர் சேவை அறக்கட்டளையின் சார்பாக ராஜசிங்கமங்கலம் பகுதிகளில் கடந்த 9 நாட்களாக கபசுர குடிநீர் கொடுக்கப்பட்டது. 10வது நாட்களாக நம்ம திருப்பாலக்குடி மீனவர் இளைஞர் சங்கத்துடன் சேர்ந்து மீனவ நண்ப மக்களுக்கு கபசுர குடிநீர் கொடுக்கப்பட்டது. இன்னும் 2 வாரங்களுக்கு
எல்லா ராஜசிங்கமங்கல பகுதியில் கொடுக்கப்படும். திருப்பாலைக்குடியில் இன்னும் 2 நாட்களுக்கு மீனவ மக்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இல்லாதவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஏதாவது பசியை போக்குவது அப்படிங்கிறது. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 30,000 பேருக்கு இந்த 2020 வந்த இந்த நோய்க்கு கபசுர முடிவு 30,000 பேருக்கு கொடுத்துருக்காங்க. இது மேலும் இன்னுமே இருந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் வந்தாலும் இனிமேல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் எங்களை திறப்படுத்தி கொண்டு வரலாம். இனிமேல் வந்து இனிமேல் வாரம் வாரம் ஒரு நாள் வந்து கிடைக்கிற அன்றைக்கிற வந்து நம்ம அன்னதானம் கொடுத்துருக்கோம். இது மேலும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, இதுவே படிப்படியாக பெருக பெருக மக்களுக்கு சேவை செய்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் கிடைக்கும். வேறு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. திரும்ப திரும்ப மறுபடியும் மறுபடியும் என்ன தேவையோ அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன அதான் வள்ளலார் சொல்வார். அதான் காய்ந்த இதெல்லாம் பார்க்கும் பொழுது அதாவது வாடிய பயிரை கண்டபோதுதான் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் சொல்லியிருக்கார். அந்த நோக்கத்தின் அடிப்படையாக இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவை, இன்னைக்கு இந்த நோய் வந்த பிறகு இன்றைக்கி கபசுர குடிநீர் கொடுத்தோம், அதனால் சாப்பாடு இல்லாதவர்களுக்கு சாப்பாடு வரவு அது ஒரு 30,000 பேருக்கு வரைக்கும் கொடுத்துருக்கோம். வார வாரம் சனிக்கிழமையில் வந்து பஜனைகள் தொடரும். அந்த நேரத்தில் வந்து மதிய சாப்பாடு எல்லாருக்கும் இல்லாதவங்களுக்கு தான் சாப்பாடு கொடுத்துருக்கோம். எங்கள் நோக்கம் வந்து இதுதான். இன்னும் மேலும் எங்களுக்கு ஒப்படைத்து கொடுத்தவங்க எங்களுக்கு சேர்ந்து பணியாற்ற விரும்புகிறவங்க ஏதாவது ஒரு வகையில் மக்களுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிற எண்ணம் உள்ளவங்க எங்களோட கலந்துக்கலாம், அல்லது எங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யலாம். இது வந்து ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்டது, மக்கள் சேவை மட்டும்தான், மனித சேவை முதல்ல வந்து மனிதத்துவம் இருந்தால் அது போதும் அப்படிங்கிற மாதிரி தான். இதுக்காண்டி வந்து ஜாதி மதம் அப்படிங்கிறதுலாம் எனக்கு ஒன்றும் வந்துடாங்க கிடையாது. யாருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து கலந்துக்கிறேன். அவங்க எங்களுக்கு தொடர்பு கொண்டாடும் போது நாங்களே வந்து உங்களை தேடி வருவோம். அதோடு